ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, சாத்தனூர் டேம் தான் பார்க்க போகிறோம். சாத்தனூர் டேம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் தான், திருவண்ணாமலை சிட்டியிலேருந்து 30 கிலோமீட்டர்ஸ். ஹாஃப் அன் அவர் ட்ராவலிங்லேயே போயிடலாம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான், என் ஹஸ்பண்ட், என் பையன், என் பொண்ணு, அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன் பையன், அவங்க பேர பசங்க எல்லாமே போயிருந்தோம். திருவண்ணாமலையில் பெரிய சுற்றுலாத்தலம், டூரிஸ்ட் பிளேஸ்னு பார்த்தா இது மட்டும்தான், இந்த சாத்தனூர் டேம் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டேமுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து 1/2 hour போயிடலாம். நான் வந்து கல்யாணம் ஆகி எங்கள் ஊருக்கு வந்து ஒரு 23 வருஷம் ஆகுது. இந்த 23 வருஷத்தில் ஒரு வாட்டி கூட என்னையும் எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் வந்ததே கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரோட வேலை அது மாதிரி, அது அந்த அளவுக்கு இதுக்குள்ளே இருக்காது, அங்கே இருக்கும். ஆமா இருக்கும், இதுக்குள்ள இருக்கும். ஏ அது முதல்ல எப்ப ரன் இருக்குதெல்லாம் முதல்ல அங்க தான் இருக்கு, தள்ளி விட்டுறேன். இதுக்குள்ள இருக்கும் ஆச்சுதா. ஆமா புஷும் போய் அங்க போடுவாங்க, அந்த முதல்ல பண்ணைக்குள்ள போடுவாங்க. அச்சிது ஹாய் சொல்லு. சரண் தர்ஷன் ஹாய் சொல்லு. எல்லா இங்க வா, அப்பா தூக்கி காட்டுறாங்க பாபா. இந்த காலத்து பசங்களாம் ஃபோட்டோ வீடியோன்னு சொன்ன உடனே ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க பாங்க, டக்குன்னு உடனே தூக்கத்துலேருந்து ஃபோட்டோன்னு சொன்னாலும் எனக்கு அதை நினச்சி உடனே சிரிப்போதுடுச்சு. எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரீ டைம் பார்த்திங்கன்னா இந்த 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தான். இந்த டைமில் தான் நான் அவரை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் 24 வருஷமாக நாங்கள் பக்கத்தில் இருக்க 1/2 hour ட்ராவலிங்கில் இருக்கிற இந்த சாத்தனூர் டேமை நாங்கள் பார்த்தது இல்லையே, ஒரு வாட்டி கூட போனது கிடையாது. ஃபேமிலியோடு சொல்லிவிட்டு நான் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் என் ஹஸ்பண்டை. நாங்கள் பசங்களோட அங்கே எல்லாம் சுற்றி பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம கல்யாணம் ஆகி வந்தே ஒரு 23 வருஷத்தில் ஒரு வாட்டி கூட ஃபேமிலியோடு இங்கே வந்தது கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி என் அக்கா மாமா கூட, நடுவில் ஒரு நாள் என் அக்கா கூட பசங்களை கூப்பிட்டு ஒரு வாட்டி வந்திருந்தேன். இந்த 2 times தான் ஞாபகம் இருக்குது எனக்கு. நம்ம ஹஸ்பண்ட் இது வரைக்கும் கூப்பிட்டு போனதில்லை. அவர் இதுக்கு முன்னாடி எப்போ டேம் வந்திருப்பாருன்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ தான் மனுஷன் ஒன்று சொன்னார், பாருங்கள் அவர் வயசுக்கு இது வரைக்குன்னா பக்கத்தில் இருக்க டேமுக்கு வந்ததே இல்லைன்னு சொன்னார். அவர் வந்து 52 வயசு ஆகுது, இன்னமும் இந்த பக்கத்தில் இருக்க 1/2 hour ட்ராவலிங்கில் இருக்க டேமுக்கு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமாகிடுச்சு. ஏன்னா இந்த டேம் பார்த்திங்கன்னா காமராஜர் காலத்தில் கட்டினது, 1958. அதுவும் இல்லாமல் இது நிறைய சிவாஜி எம்ஜிஆர் படத்துலேயே இந்த சாத்தனூர் டேம்லாம் பற்றி காட்டியிருக்காங்க. இவ்வளோ வருஷம் ஆகியும், ஒரு 52 வருஷம் ஆகியும், வயசாகியும் ஒரு மனுஷன் பக்கத்தில் ஒரு 1/2 hour ட்ராவலிங் இருக்க சாதாரண டேமே பார்த்ததில்லன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இது எப்படின்னா, இப்போ சென்னையிலே வளர்ந்தவங்களுக்கு ஒரு 50 வருஷமாக நான் பீச்சை நேரில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நானும் யோசித்தேன். இந்த மனுஷங்களாம் எப்படி இருக்காங்க? ஆனால் இது மாதிரி வில்லேஜில் நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்துலேயே இருக்கிற ஊர் கூட அவங்க கோவில் சில இதெல்லாம் நான் போனதில்லைன்றாங்க. அதெல்லாம் கேட்கும் எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரோட வேலை வந்து பால் வியாபாரம்னால ஒரு நல்லதோ கெட்டதோ எதுக்குமே வெளியூருக்கு அவ்வளோ டக்குன்னு அவரால் கிளம்பி போக முடியாது. இதுமே நாங்கள் கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால வந்தார். இந்த டைமிங்மே அவர் வந்து 10 to 1 தூங்குகிற டைமு, இடிகாலம் 3 மணிக்கு இருந்து பாலுக்கு போகிற டைமில் நான் அதனால் போகிறதுனால மதியம் டைமில் தூங்கிடுவார் சாப்பிட்டு, திருப்பி 1 மணிக்கு எழுந்து பால் கிளம்புற டைமில் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதுவுமே இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு டேமில் நிறைய இடம் இருக்குது. நாங்கள் அந்த 1 மணிக்குள்ளே வீட்டுக்கு போகணுன்றதுனால பசங்களுக்கு பார்க் எதுவுமே கூட காட்டல, கடைகளான்ட்டு முடிச்சுட்டு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பார்க்க முடியுமோ அதெல்லாம் பசங்களுக்கு காட்டிட்டு முதல்ல பண்ண காமிச்சோம். அதுக்கப்புறம் இந்த மேலே டேமில் ஏறி ஒரு வாட்டி சுற்றி காமிச்சோம் பசங்களுக்கு, அவ்வளோதான். அதை காமிச்சிட்டு உடனே 12:30 வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சாத்தனூர் டேம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ். அதுவும் இல்லாமல் உள்ள முதல்ல பண்ண இருக்குது, போட்டிங் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நல்லா க்ரீனிஷாக இருக்கும், பசங்களுக்கு விளையாடுறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது, பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த முயல், குட்டி குட்டி மிருகங்கள்லாம் வச்சுருப்பாங்க, அங்கங்கே கூண்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஃபவுண்டெயின்லாம் இருக்கும், நல்லா நீர்வீழ்ச்சி மாதிரி ரொம்ப சூப்பராக அங்கங்கே பண்ணி வச்சுருப்பாங்க.
ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டேமில் பார்த்திங்கன்னா தண்ணி வர டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நாங்கள் போன டைமில் அங்கே தண்ணி டேமில் தண்ணி வரல. பசங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஜாகனுக்கு ஒரு காப்பி வாங்கி கொடுங்க. காலையில் ஒரு 9 மணிக்கு போனீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் 6:00 வரைக்கும் நல்லா சுற்றி பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். குறிப்பாக பசங்களுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் பார்க்க நிறைய அங்கங்கே விளையாடுறதுக்கு பசங்களுக்கு எல்லாமே இருக்குது. ரொம்பவே அழகான இடம். டேம்குள்ளே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 4 ரூபாய் 5 ரூபாய் வாங்குறாங்கன்னு எனக்கு அது ஞாபகம் இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி போனதுனால எனக்கு ஞாபகம் இல்லை. பைக்கு காருக்கெலாம் வந்து 15 ரூபாய் 20 ரூபாய் அது மாதிரி வாங்குறாங்க சார்ஜு. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா காலையில் வந்தீங்கன்னா ஈவினிங் 6:00 வரைக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே நிறைய இடம் இருக்குது. முதல்ல பண்ண போட்டிங் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. பசங்களுக்கு நிறைய பார்க்கு ஊஞ்சல் விளையாடுறதுக்கு இது மாதிரி நிறைய இருக்குது. பசங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் இந்த சாத்தனூர் டேமு. முதல்ல பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, நான் அதனால் அந்த வீடியோ எடுக்க முடியல. அது மட்டும் அலோ கிடையாது. நாங்கள் வந்து பசங்களுக்கு பார்க்கில் விளையாட விடல, ஏன்னா எங்களோட டைம் 1 ஹவருக்குள்ளே அந்த 1 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடணுன்றதுனால அப்படியே நாங்கள் மேலோட்டமாக சுற்றி பார்த்துட்டு முதல்ல பண்ண மட்டும் காட்டிட்டு பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டோம். நீங்கள் வந்து சாத்தனூர் டேம் வரதா இருந்தால் காலையிலேயே பிளான் பண்ணி வாங்க. பசங்க உங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுற இடமா இருக்கும். ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ரொம்பவே இன்னும் நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய இடம் இருக்குது. பொறுமையாக நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் 3 ஹவர்ஸ்க்குள்ளே போகணுன்றதுனால அர்ஜென்ட் செஞ்சால் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். போகிற வழியில் பாருங்கள் ஃபுல்லாக பசங்கள் பேசிட்டு வந்தோம் நாங்கள். நாங்கள் வெளியில் வர நாள் பார்த்திங்கன்னா அது லீவ் நாள், பசங்க ஆஃப் வழி லீவில் தான் வந்தோம்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹெவி என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. லீவ் நாளில் அவ்வளோ பேர் இந்த டேமுக்கு வருவாங்க. அங்கே என்ட்ரன்ஸ்குள்ளேருந்து நாங்கள் அந்த ரோடை கிராஸ் பண்ணி எங்கள் ஊருக்கு இப்படி திரும்புறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ரொம்ப என்னால் அது டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் டக்குன்னு டிராஃபிக் கிளியர் ஆகிடுச்சு, நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் சாத்தனூர் டேம் போகிறதா இருந்தால் பிளான் பண்ணி போங்க, ரொம்பவே சூப்பராக பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. இந்த டேமில் வந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார ஃபோட்டோ நிறைய எடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு மனுஷன் பக்கத்துலேயே இந்த டேம் பக்கத்துலேயே இருந்து பிறந்து வளர்ந்து 52 வருஷம் கழித்து டேம்மை முதன் முறையாக பார்க்குறாரு. அது ஒரு பெரிய அதிசயமாக எங்களுக்கு தோணுச்சு. நாங்கள் ஒரு 12:30 கிளம்பி 1:00 வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் வேலையை பார்க்க. நீங்கள் இந்த சாத்தனூர் டேம் போகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா காலையிலே போயிடுங்க. காலையில் ஒரு 9:00 ஈவினிங் 6:00 வரைக்கும் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. போட்டிங்லேருந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து பசங்களுக்கு பார்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. உள்ளேயே சாப்பிட்றதுக்கு பொருட்கள் கடைகள் எல்லாமே இருக்குது. ரொம்பவே சுற்றி பார்க்க வேண்டிய ரொம்ப சூப்பரான பிளேஸ் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் சாத்தனூர் டேம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சி யூ.